ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோல நம்ம இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா வேற லெவல் எக்ஸ்பிரஷன் தந்துருக்காங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல. இப்போ பாத்தீங்கன்னா ஜிபி முத்து, காத்து கருப்பு கலை, வணக்கம் கோஷீலா, அதுக்கப்புறம் இவங்க தான் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் வருவாங்க. ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஒருத்தர் ஃபேமஸ் ஆவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக இவங்க ஃபேமஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டதாக இருக்கட்டும் யூடியூப்பில். இது வரையும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இவங்களை பற்றி வீடியோஸ் யாருமே போடலைன்னு தான் நினைக்கிறேன். சில பேர் போட்டுக்கலாம், பட் நம்ம இவங்களை பற்றி வேறு லெவலில் ஒரு வீடியோ இன்றைக்கி பண்ண போகிறோம். வெல்கம் டு சிம்சோன் மீடியா. ஃபஸ்ட்டு அவங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். அவங்க பேர் கீதா. கீதா 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 கீதா. அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 55. இந்த வயசில் வேற லெவல் எக்ஸ்பிரஷன் தராங்க. இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியருக்கு சில எக்ஸ்பிரஷன்லாம் தருவாங்க. அதெல்லாம் இவங்கக்கிட்ட அடிச்சிக்கவே முடியாது. இவங்களோட எக்ஸ்பிரஷன் பார்த்தா உண்மையிலே ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த லெவலில் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. உண்மையிலே அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ வேறு லெவல். கண்டிப்பாக இவங்கள பற்றி நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். உண்மையிலே அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ சும்மா வேறு லெவல் ஃபீல் தருது நம்மளுக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ. இப்போ பார்த்திங்கன்னா ரீசண்டாக அவங்களோட தீவிரமான ஃபேன் ஆகிட்டேன். ரொம்ப க்யூட்டாக பண்ணுறாங்க ஒரு சில விஷயம், ஒரு சில விஷயமெல்லாம் ரொம்ப ரியலாக பண்ணுறாங்க. ராஜா ராணியில் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சென்டிமெண்டல் சீன் ஒன்று வரும். நயன்தாரா பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ் பண்ணிப்பாங்க. அதை விட நயன்தாராவே மிஞ்சிட்டாங்க. நயன்தாராலாம் கணக்கே கிடையாது இவங்களோட எக்ஸ்பிரஷனுக்கு. ஏன்னா அந்த லெவலுங்க, உண்மையிலே ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபீல் பண்ணால் இப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு எக்ஸ்பிரஷன் தராங்க. இப்போ பார்த்திங்கன்னா நானும் கீதா அம்மாவும் அந்த டப் ஸ்மேஷை பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா அந்த பையனாக இருக்க போகிறேன். அவங்களுக்கு எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்க போகுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. என்னங்க பேசினே இருக்கிறப்போ போயிட்டாரு இருக்கிறாரு ஹீரோவா? உதா செத்துட்டான்ல, இவருக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். நீ காதில் வாங்கினதே இல்லைல்ல, எனக்கும் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உண்மையிலே வேற லெவல் எக்ஸ்பிரஷனுங்க. அந்த லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கிறப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. யாராட்டையும் அது மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கவே முடியாதுங்க. நயன்தாராவே திருப்பியும் அந்த சீனில் நடித்தா இவங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நயன்தாராவிட இவங்க தான் டாப்பில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி நடிக்கிறாங்க, வேறு லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபீலிங் சாங்குக்கு பாடிக்கிறாங்க, ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுவும் வேறு லெவல், வேறு லெவலில் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த எக்ஸ்ப்ரெஷன் தாங்க எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஏன்னா இது மாதிரி எக்ஸ்ப்ரெஷனு இந்த வயசுலேயும் தராங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட ஹைலைட்டு. அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 55 இந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் தராங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு சல்யூட் தான் நம்ம அடிக்கணும். உண்மையிலேயே அவங்களோட தீவிரமான ஃபேன் ஆகிட்டேன் நான்.
கொண்டு நடந்து போகலாம் நீ சொன்னது மனது மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு உணர்வினும் குறைய அவங்களோட வீடியோ பார்த்து நானே நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா அவங்கள மாதிரியெல்லாம் சில விஷயமெல்லாம் இமிட்டேட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியுது. இது மாதிரி வீடியோஸை நான் பண்ணதே கிடையாது. அவங்களோட வீடியோஸும் நான் பண்ணுற ஆக்டிங்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உண்மையிலே வேறு லெவல். அடுத்ததாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். உண்மையிலே அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த பாட்டு எல்லா பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் ஒரிஜினல் மூவியில் நடிச்சுப்பாங்க பார்த்தீங்களா ஹீரோனிஸ், அவங்களோட இவங்க பண்ணுற ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு ஒரு கட்டத்துக்கு எப்படி காத்துக்கருப்பு கலை, ஜிபி முத்து, வணக்கம் கௌஷிலா, அப்புறம் டிங் டிங் மணி, அது மாதிரி இவங்களும் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. உண்மையை சொல்கிறேங்க, அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு தாங்க நான் அடிக்ட் ஆகிட்டேன். கண்டிப்பாக இது மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் உங்களாட்ட பண்ண முடிஞ்சால் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட வீடியோஸும் அவங்களோட வீடியோஸும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். முடிஞ்சால் நீங்கள் அவங்கள மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு இது ஒரு சேலஞ்ச். பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க. அவங்களாட்ட கூட இது மாதிரி எக்ஸ்ப்ரெஷனை கண்டிப்பாக பண்ண முடியாது. நான் அடிச்சு சொல்றேன். போடாமல் இரு பார்வை வீடியோவை பார்த்துட்டு நான் மெய் மறந்துட்டேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு நான் ஆக்டிங் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வீடியோஸை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நானும் அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபீல். ஹாய் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் வேறு எதனா வித்தியாசமான கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேங்க. உண்மையிலே இது மாதிரி எல்லாம் நான் பண்ணதே கிடையாது. அவங்களோட வீடியோஸ் பார்க்குறப்போ எனக்கு வேறு லெவல் ஃபீல் தருது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் தருது. அதனால் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணது இந்த வீடியோவில். இதுவரையும் நான் இது மாதிரி பண்ணதே கிடையாது. உண்மையிலே எனக்கு ஒரு வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த வீடியோ தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பாய்.